சுவாசத்தின் முதல் நாளிலே அப்பா சுதரலத்தாவே உங்களுடைய சத்தியத்திலே கூடதுக்கு கிருபை பாராட்டினீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த மாசம் முழுவதும் எங்களை கண்ணீர் போல பாதுகாத்து இன்னொரு மாதத்தை நீங்க கூட்டி கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதை நெய்யாய் பொழிகிறது என்று சொன்னது மாதிரியப்பா, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நெய்யாய் பொழியத்தக்கத கிருபையை தாங்கப்பா. உன்ன உணவு உடுக்க விட இருப்பிட எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து உடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்துல அப்பா ஆரம்பம் முதல் முடிவு பெரிந்த வரைக்கும் எங்களை தாழ்த்துகிற ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றிக்கா, நல்ல அருமையான ஜெபத்துக்கா நன்றி. இப்பொழுதும் நாங்கள் நாம் செய்திக்குள்ள கடந்து செல்வோம். இன்றைக்கு நம் மத்தியிலே அருமையான தேவ செய்தி கொடுக்கும்படியாக அருமையான மூப்பர் திரு ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் திருச்சி துவாக்குடி உரிமை கொண்டவர்கள். இப்பொழுது சென்னையிலே செட்பட் திருச்சபையின் அங்கத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்களை கடந்த ஆண்டு இந்த ஜூம் மீட்டிங்லே 24/7 என்ற அந்த ஜப கூட்டத்தின் மூலமாக அவர்களின் அறிமுகம் நல்ல ஊழிய வாஞ்சை உடையவர். அவருடைய சேர்ந்து அவர் பிள்ளைகளும் ரொம்ப அருமையாக பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல அருமையான பிள்ளைகள். மனைவி ரெண்டு பிள்ளைகள் அவர் இருக்கிறார்கள். அவர் நம் மத்தியிலே வந்திருப்பது நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். அவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த கூட்டத்தை ஆரம்பியோட ஆரம்ப பாடலை சகோதரர் ஜான் அவர்களினுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஐயா, இது நேரம் உங்களுடைய நேரம். கொஞ்சம் கட் ஆகுது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கிளியரா கேக்கல. உங்க மைக் ஆஃபா இருக்கு, இப்ப பேசுங்க. கேக்குது கேக்குது, எஸ் கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. ஒரு ஃபேன் ஏதும் ஓடுதோ? சரி சரி. வாய்ஸ் வரல. வீடியோ பந்த் பண்ணிட்டு பாடுங்க, சத்தம் கேக்கும். இப்ப கேக்குது, நீங்க பாடும் போது கேக்கல, மியூசிக் மட்டும் தான் வருது. உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பாடுங்க. கேக்குதுப்பா, கேக்குது. Thank you.
தம்பி உங்க மியூசிக் மட்டும் தான் கேக்குது. தேவநாமம் மகிமைப்படுத்த நல்ல ஒரு அருமையான பாடல் பாடி இரு பிள்ளைகளும் தேவனை மகிமைப்படுத்தினார். தேவநாமே உங்களை ஆசீர்வித்து உங்களுடைய ஊழியங்களிலும் உங்கள் படிப்பிலும் எல்லா விதத்திலும் தேவனை ஆசீர்வித்து ஆவிக்குள் உயர்த்தி வரும் நாளை நீண்ட அழை தருவாராக. இப்பொழுதும் செய்திகளாக கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. அருமையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாட்சியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கும் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த என் டைம் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு நான் முதலாவது நன்றியை சார்பிற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலும் நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். இந்த தேவ செய்தியை நாம் கடக்கும் முன்பாக தலையில் தாழ்த்தி சிறு ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்துள்ள அன்புள்ள ஆண்டவரே, பாவிலா எங்கள் மேல் கிருபையா இருமப்பா. அன்பான மாலை பொழுதுக்காக இரவுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இப்பொழுது கர்த்தாவே, ஆவியானவரத்தில் அசிவாடி எங்கள் ஞானக்கண்களை திறந்து அடிமையோடு கூட நீர் பேச வேண்டுமா இருக்கு என்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் பிதாவே, அமேன். பஸ் இந்த அனனியா நேம் இருக்கு, அதை மட்டும் கோஸ் பண்ணுங்க. அனன்யா நேம் இருக்கு பாருங்க, அது கோஸ் பண்ணுங்க. பாஸ்டர் அனன்யா நேம் மட்டும் ஃபோகஸ் பண்ணி விடுங்க. ஜேம்ஸ் அவருக்கு என்ன ஃபோகஸ் பண்ணி விடு. ஜேம்ஸ் நீங்க
ஜேம்ஸ் நீங்க இந்த அனன்யா நேம்ங்கிறது வந்து கோஸ் பண்ணி விடுங்க. One room, sir. No, sir. Thank you, brother. Thank you, brother. Thank you so much. நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரு ஜப வீரனை குறித்து தான். ஏற்கனவே சில காரியங்கள் நாம் அறிந்திருப்போம். இருந்தாலும் இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட இந்த பகுதியில் என்ன பேச இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அமைதியோடு காத்திருப்போம். நிச்சயமாகவே தேவனுடைய நாம் மகிமைப்பட இந்த தானியேல் புஸ்தகத்தில் 6 தான் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 6 அந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அங்கே நம்ம ஏற்கனவே தெரிந்த சம்பவம் தான். அங்கு தரியுனுடைய ராஜாவுடைய காலத்தில் அங்கு தானியேல் என்ன ஒரு காரியங்கள் அங்கு நடக்கின்றது, தானியேலுக்கு என்ன சம்பவம்னா, தானியேல் அங்கு வந்து 120 சேனாதிபதிகள் மத்தியில 3 பிரதானிகள்ல தானியேலை ஒரு மேற்கண்ட ஒரு பதவியில இந்த தரியு ராஜா வைக்கிறார். இவர்களுக்கு மேற்பட்ட பதவியில் தானியேல் இருக்கிறார். இங்குதான் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 6 நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தவையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆக்சுவலா இந்த பிரசங்கத்தின் தேவச்சித்தின் முக்கியமான மையம் என்னவென்றால், ஒரு உண்மையுள்ள ஜபம், ஜபத்தில் நாம் எப்படி இருக்கோம், ஒரு உண்மையுள்ள ஒரு ஜப வீரனை குறித்து இதெல்லாம் நாம் வந்து அந்த ஜபத்தில் இருக்கும்போது, ஒரு உண்மையுள்ள மகன் இருக்கும்போது அந்த மகனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி இடைப்படுகிறார், எப்படி தேவன் பாதுகாத்து வழிநடத்துகிறார், எப்படி பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அந்த மகன் பெற்றுக்கொள்கிறார் என்பதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். அப்பொழுது ஒரு உண்மையுள்ள ஒரு ஜப வீரனாக இருக்கக்கூடிய இந்த தானியேல் மத்தியில் என்ன சொல்லப்படுகிறோம், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஏன்னா 120 தேசாதிபதிகள், 120 பிரின்சஸ், அதுக்கு மேல 3 பிரதானிகள், அதுல வந்து யார சீஃபா வைக்கிறார்னா தானியேலை வைக்க. ஏன்னா தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்த இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த ஆவி தேவைப்படுகிறது. இன்று கடைசி காலத்தில் வாழ்ற நமக்கு ஒரு விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ஆவியின் வல்லமையில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஆவியின் வழிநடத்தல் நமக்கு வேண்டும். ஏன்னா பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி முறையில் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 அந்த உன்னதத்தின் பெலனுக்காக, அந்த உன்னதத்தின் பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் மன்றாட வேண்டும். அந்த விசேஷித்த ஆவி யாருக்குள் இருந்தது என்றால் தானியேலுக்குள் இருந்தது. அவன் ஒரு உண்மையுள்ள ஒரு ஜப வீரனாக இருந்தமையினால் அங்கு அவனுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், இந்த தானியேலுக்குள் உண்மையுள்ள ஆவி இருந்தபடியினால் தானியேலை ஒரு பதவி உயருக்கு வைத்தது நிமித்தம் அங்க கூட இருந்த பிரதானிகளும் அந்த 120 தேசாதிபதிகளும் தானியேல் மேல் பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். நாம் வாசிப்போம் தானியேல் புஸ்தகம் 6:4 நாம் வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் பொறாமை, ஜலஸ், அங்கு தானியேலுடைய பதவி உயர்வு நிமித்தம் தானியேல் மேல் பொறாமை கொண்டார்கள். அந்த பொறாமை நிமித்தம் தானியேல் மேல் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூட்டம் கூடினார்கள். ஆனால்
ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கணும். ஒரு குற்றத்தை கூட இங்கு தானியல் மேல் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இதில் நம்ம கவனிக்க முடியும்னா அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால், the faithful servant, இன்னைக்கு இந்த faithful உண்மை, இன்னைக்கு நமக்குள்ள உண்மை இருக்கவினாம தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். இந்த கடைசி காலத்தில் வாழ்ற நமக்கு உண்மை ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் நம்ம வாசிப்போம் நீதிமொழி புஸ்தகம் 22:29 நீதிமொழி புஸ்தகம் 22:29 நீதிமொழி புஸ்தகம் 22 தன் வேளையில் ஜாக்கிரதா இருக்கிறவன் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேளையில் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மகன் ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னுடைய வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்க கண்டார். இன்னைக்கு நாம் ஒருவேளை ஒரு நம்ம ஆவியின் நம்முடைய திருச்சபையில் வேலை செய்யலாம், போதகரா வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், அல்லது மற்ற நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரைவேட் கம்பெனியில நீங்க வேலை செய்யலாம், எங்க வேணாலும் வேலை செய்யலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு கம்பெனியில் பணிபுரியலாம், ஒரு சின்ன சாதாரண வேலையில் இருக்கலாம், எந்த வேலையில் இருந்தாலும் இன்று ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்குமா, ஜாக்கிரதையா இருக்கும் போது தன்னுடைய வேலையில் உண்மையாக கவனமாக இருக்கும்போது அவர்கள் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இங்க தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபட எங்க நின்றான், ராஜாக்களுக்கு தரியு ராஜாவுடைய முன்பாக நின்றான். அந்த அரசவையில் ஒரு மேலான பதப்ப இன்னைக்கு நமக்கு உண்மை அவசியமா, இன்ற காலத்துல நமக்கு உண்மை எங்க இருக்கிறது, இன்னைக்கு நம்ம உண்மை, நம்ம ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைப்பார் என்பதை இங்க அது அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடி. அதே போல நீங்க பார்த்தா நீதி புஸ்தகம் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையில மனுஷனுக்கு தான் என்ன கிடைக்குன்னா பூரண ஆசீர்வாதம், அது பரிபூரண ஆசீர்வாதம், எந்தவித குறையும் எந்த குறையுமே இருக்காது அவர்களுக்கு, பரிபூரண ஆசீர்வாதனத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதே மத்திய எழுதிய சுவிசேஷம் 25:21 வாசிக்க ஆசைப்படுகிறேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். மத்தேயு 25:21 இங்கு இயேசு கிறிஸ்து கடைசியாக இரண்டாம் முறை வரும்போது அங்க ஒரு தாளந்து ஊமையை பத்தி அங்க சொல்றாரு. ஒரு எஜமான் தாளந்துகள்லாம் கொடுத்துட்டு போயிட்டு திரும்பி வரும்போது அவர்களை விசாரிக்கும் போது என்ன சொல்றாரு, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொன்னா, தானியல்கிட்ட அவ்வளவு பேர் 120 தேசாதிபதிகளும் அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியா அவனால் அவன் மேல் ஒரு குற்றமும் சொல்ல முடியல. இன்னைக்கு நம்ம மேலாம் எவ்வளவு குற்றங்கள் கண்டுபிடிக்கலாம் புரியல, ஆனா உண்மை இருக்கிறனால உண்மையாக இருக்கும் போது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மை அநேகத்தின் கொஞ்சத்தில் ஆண்டு உண்மையை கேட்கிறாருங்க, நிறையத்துல கேட்கல, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகருக்கு நல்லதான். தானியேல் ஏன் அங்கு அப்படிப்பட்ட ஒரு பதவியில் அங்கு இருக்கிறார் என்றால் அவருக்கு உண்மை இருந்தது, ஃபெய்த்ஃபுல் சர்வன், அவன் ராஜாவுக்கும் உண்மையா இருந்தான், தேவனுக்கும் உண்மையாக, அப்படிப்பட்ட ஒரு உண்மை அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த கடைசி காலத்தில் நமக்கு. அதை நாம் இந்த இதில் கற்றுக்கொள்கிறோம். அதே போல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தானியல்ல இந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்ப என்னதான் தானியல் மேல அந்த குற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய போராடுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க வாட்ச் அந்த சம்பவம் ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்ப இந்த பிரதான இவங்கெல்லாம் தானியலுடைய வேத விஷயத்தில், தேவனுடைய வேத விஷயத்துல மாத்திரம்தான் குற்றம் கண்டுபிடிக்கும், வேற எதுல கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க ராஜா கிட்ட போய் ஒரு ஒரு திட்டம் ஒரு ஒரு காரியத்தை அறிவிக்கிறாங்க. ராஜாவே நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ராஜாவே இந்த மாசம் 30 முழுவதும் உண்மை தேர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்குக்குனா அவங்களை சிங்கக்கம்பியில போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அங்கு வந்து அவர்கள் முற்படுகிறார்கள். அதுக்கு ராஜாவும் ஒற்றுக்கொள்கிறார். தானியேல் புஸ்தகம் 6:7 வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 6:7
எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கித்து செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை பண்றாங்க. அங்க வந்து என்னன்னா, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாலும் மனுஷனையாலும் நோக்கி யாதொரு விருப்பதுன்னா சிங்கங்கள் கெபியிலே போட்டு அவங்களை கொலை செய்ய இந்த உம்மை தவிர. இதே போலதான் கடைசி நாட்களில் இந்த ஞாயிறு ஆசிரிப்பு வரும்போது அஞ்ஞான மார்க்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொலை செய்ய வகை தேடும் வெளிப்படுத்துற விசேஷம் 13:7 சாரி வெளிப்படுத்த 13:15 வெளிப்படுத்தல் 13:15 மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். என்னால நான் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க வந்து ராஜாவே உம்மை தவிர வேறொரு மனுஷனை தவிர மனுஷனையோ யாரையுமே உம்மை தவிர வேறொரு மனுஷனையோ வேறொரு தேவனையோ அவர்கள் வழிபட்டால் அவர்களை சிங்கங்களை போட விடுங்க. அதே போல கடைசி நாட்களில் இந்த சத்தியத்தை அறிவிக்கும் போது இந்த ஓய்வு நாள் சத்தியத்தின் பிள்ளைகள் இல்லை அங்க மிருகம் அந்த மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். இங்க பாருங்க, மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் அதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதே போல தானியேலுடைய இந்த காரணம் தீர்க்க தரிசனமாக நமக்கு என்ன உணர்த்துகிறதுன்னா, இன்று கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வரும், கொலை செய்யத்தக்க ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து மனுஷனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது அந்த மிருகம் கொலை செய்யத்தக்கதாக உத்தரவு பிறப்பிக்கும். அப்ப நாம் எப்படி இருக்கணும்னா தான் இன்னைக்கு இந்த தானியேலுடைய இந்த சம்பவம் என்ன நமக்கு அறிவுறுத்துகிறது என்றது. அன்று அவ்வளவு பேர் சுற்றி தானியேலை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் தானியேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்த தானியேல் இந்த விஷயம் தானியேலுடைய காதுக்கு தெரியும். தானியேல் ஏன்னா ஒரு அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய தானியேலுக்கு இது தெரியாமையா இருக்கும். இவ்வளத்தையும் தானியேல் அறிந்து கொள்கிறார் தெரிந்து. ஆனால் தானியேல் இதை எப்படி மேற்கொள்கிறார், தானியேல் இதை எப்படி கை கொள்கிறார் என்பதை குறித்துதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாச்சு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொடுக்கப்பட்டாச்சு, ஆனால் தானியேல் என்ன செய்தார்? தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செலுத்தியபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10 இப்ப ஐயா வாசிச்சது, தானியேல் 6:10 வாசிங்க, போடுங்க ஸ்கிரீன்ல போடுங்க. தானியேல் 6:10 ஐயா நன்றி. தானியேல் புத்தகம் 6:10 இங்க நான் ஸ்கிரீன்ல தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பணியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அம்மே, இவ்வளவு ஒரு உயிருக்கு பயங்க, சிங்கக்கபியில் மரண தண்டனைங்க, இப்படிப்பட்ட ஒரு கேள்விப்பட்ட இன்னைக்கு நாம் இப்படிப்பட்ட நம்மளை வந்து இப்படி எல்லாம் செய்ய போறாங்க நம்ம கேள்விப்பட்ட உடனே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? ஆனா தானியே தான் போய் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்க போய் தான் செய்து வந்த முன்படியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, இன்னைக்கு அந்த உண்மையில் ஒரு ஜப வீரன் இன்னைக்கு 3 வேளை தான் செய்து முன் செய்யணும்னா ஒரு நாளும் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜபம் செய்தான். ஏன் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறக்க ஜபம் பண்றான்? இது வந்து ஏன் தானியேல் எருசலேமுக்கு நேரத்தினுடைய ஜன்னலை திறந்து வைத்து அங்கு எருசலேமை நோக்கி அங்கு ஜெபம் பண்ணுகிறான் என்று பார்க்க, எருசலேம் நோக்கி அந்த ஜன்னலை திறந்து வைத்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஒன்றுலா ஏன் அவர் ஜெபிக்கிறார் எருசலேமை நோக்கி? 1 Kings 8:48 வாசிக்கும்படி நான் சாலமன் ராஜா
அந்த தேவாலயத்தை பரிசுத்த பண்ண பிற்பாடு அந்த தேவாலயத்தை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் தாருங்க ஆண்டவர்னு சொல்லி நிறைய விண்ணப்பங்களை வைக்கிறாரு. அதுல தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரே தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது என்ன சொல்றாரு, இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து அம்மேன் அதனால பரலோகத்தில் இருக்கிற நீர் அங்கு கேட்டு அவர்களுக்கு மாபெரும் விடுதலை தருவீர் என்று பார்க்கிறோம். 50 போடுங்க, ஒன்றாஜக்கள் 8 ஸ்கிரீன்ல. சரி, அதனால இங்கே இந்த பரலோகத்திற்கு தேவர் இருக்கிறார். ஏன் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அங்கு தானியேல் ஜபித்தார் என்றால், சாலமோன் ராஜா என்று சொல்லி இந்த ஏழவரத்தை நோக்கி ஜபிக்கும் போது அவர்களுக்கு இந்த ஜபத்துக்கு தேவன் பதில் தருகிறார் என்று சொல்லி இங்கு பார்த்தோம். அதனால இன்னைக்கு நாம வந்து அதுக்காக எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணணும்னு என்ன இல்ல இன்னைக்கு என்ன பண்ணா, ஏன்னா அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா தேவனை தொழுதல ஆவியோடு உங்க எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி அவர் மத்தியில் நான் இருக்கிறேன். ஏன்னா அங்கு அன்று இந்த தேவாலயத்தினால ஒரு அங்க என்ன ஆயிடுச்சுன்னா அநேக பிள்ளைகள் தேவாலயத்து மேல நம்பிக்கை வைத்து வெறும் தேவாலயத்தை தான் நம்பினாங்க. ஆனா தேவாலயத்திலும் பெரியவர் அங்க வந்துட்டாரு, எங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பல, தேவாலயத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அந்த தேவாலயத்தின் கட்டடத்தின் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த தேவாலயத்தின் மேல் வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவை மறந்து போனார்கள். அல்ல, இன்னைக்கு நம்ம தேவாலயத்துல போய் தான் ஜபிக்கணும் இல்லை, என்று எங்கே நாம் 2 ஆண்டவரை தெளிந்து கொள்கிறவர்கள் உண்மையோடும். ஏன்னா அங்க சமாரிய சிரீஸ்வர் சொல்றார், ஆண்டவர் சமாரியர் சொல்லும் போது இது முதல் நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. யார் ஆவியோடும் உண்மையோடும் நீங்க தொழுது கொள்ளும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய ஜபத்தை கேட்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தேவன் இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய இல்லத்திலும் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த ஜூமிலும் ஒவ்வொருடைய திருச்சபையிலும் ஜபிக்கும் போது தேவன் அங்கு இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து இந்த தானியலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த தானியல் இன்னொரு கேள்வி, இந்த தானியல் என்ன பண்றாரு, பத்திரத்துக்கு கையில திட்ட பிற்பாடு அவர் என்ன பண்றாரு, ஜபம் பண்றாருங்க. எந்த தைரியத்துல அவர் ஜபம் பண்ணுகிறார், எதன் அடிப்படையில் அங்கு தானியேல் தைரியமாக பயப்படாமல் ஜபம் பண்ணுகிறார், எந்த அடிப்படையில் அவர் ஜபம் பண்ணுகிறார். இப்படி ஒரு மரண தண்டனை அறிவிச்சாச்சு, இன்னைக்கு நம்மளாம் ஜபம் பண்ணினா உன்னெல்லாம் வந்து நாங்க சிறைப்படிச்சிடும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சரி 1 தானே பரவாயில்ல, இந்த 1 பண்ணலாம் பரவாயில்ல, நம்ம அடுத்த மாசம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு நம்ம நிறைய வேலையில் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பண்ணலன்னா நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம், அடுத்து பார்த்தோம் அவங்க போட்டோம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இந்த சட்டத்துக்கு ஏன்னா 1 இந்த சட்டம், அடுத்த மாசம் அந்த சட்டம் இருக்க போறது இல்லை, நம்ம அடுத்து கூட ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஜெபம் பண்ணி அப்படிலாம் நம்ம. ஆனா தானியேல் எதன் அடிப்படையில், இங்கதான் இந்த உண்மையுள்ள ஒரு ஜப வீரனை, இந்த உண்மையுள்ள ஒரு ஜப வாழ்க்கையை, உண்மையுள்ள ஜப ஜீவியத்தை, அங்க வந்து தானியலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசத்தை குறித்து இங்க நம்ம பார்த்துப்போம். தானியேல் ஏன் அவ்வளவு தைரியமாக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜபித்தார், தான் சிங்கக்கவியில் மறிக்க இருந்தாலும் ஏன் தைரியமாக தானியேல் அன்று தேவனை நோக்கி ஜெபித்தார் என்று நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான் பதில் கேட்கிறார், அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்காக தான் கேட்டார். சரி, அங்க வந்து இங்க வந்து ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, என்ன ஏன் அவர் அப்படி தைரியமாக ஜெபிக்கிறார் என்றால், நீங்க நல்லா வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 11:18 ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்க ஆபிரகாம், இங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பாக்குறோம். ஆபிரகாம்
நீண்ட நாள் நமக்கு கிடைத்த அந்த குழந்தை ஈசாக்கை தேவன் பலி கொடுக்க சொல்லுகிறார். ஆனா அந்த குழந்தையை ஈசாக்கு கொண்டாந்து பலி கொடுக்க வரார். எதன் அடிப்படை பலி கொடுக்க வருகிறார்? ஏன் அவர் ஒரு தைரியமாக அன்றைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏன் அந்த ஈசாக்கை அவர் நம்பிக்கையோடு அங்க கொண்டு வந்து பலி கொடுக்க வர்றார்னா, இங்க பவுல் என்ன சொல்ற, ஏன்னா நம்ம தி ஃாதர் ஆஃப் ஃபெய்த் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. இன்னைக்கு நமக்கு ஆபிரகாம் எப்படி இருந்தார், தானியல் எப்படி இருந்தார் நமக்கு சொல்லுவோம். ஆனா ஆபிரகாமுக்கு யாரும் எடுத்துக்காட்டு இல்ல, ஆபிரகாமுக்கு யாரும் லோல் மாடல் இல்ல. ஆனா ஆபிரகாம் இங்க என்ன சொல்றனா, அதான் முக்கியமான காரியம், வல்லவரா இருக்கிறது என்று எண்ணி எப்படி, ஏன்னா கொண்டு போய் ஈசாக்க படுக்க வச்சுட்டாரு, கட்டி எல்லாம் இது பண்ணிட்டு அவரு எப்ப மூணு நாள் பிரயாணம் ஏற்கனவே தடுத்துருக்கலாம் ஆண்டவர் மூணு நாள் பிரயாணம். கடைசியில பிள்ளையாண்டர் கையில அவரு வெட்ட போகும்போது பிள்ளையாண்டர் மேல கையை போடாது அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப அங்க என்ன, அப்ப கூட அவரு நம்பிக்கையோட ஏன் குழந்தைய வெட்ட போறாரு, ஏன் ஈசாக்க வெட்ட போறாரு, அங்க என்ன சொல்றாரு, மரி இன்று என்னுடைய குமாரன் ஈசாக்கு மரித்தாலும் அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அமேன். செகண்ட் கம்மிங்ல இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தோர்கள் கல்லறிந்து எழும்புவார்கள், மரித்தோர் உயிரோடு போய் எழும்புவார்கள், எக்காலத்திலும் மரித்தோர் அழிவுலாத எழுந்திருப்பார்கள். இதுதாங்க இன்னைக்கு மரணத்துக்கு அதிகார பிசாசை ஜெயித்த இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் அதான் ஆபிரகாம் என்ன நம்புனார்னா, அடுத்து பத்தொன்பதாம் வசனம் என்னன்னா, ஏன் அந்த சோதனைக்கு ஏன் அந்த காரியங்களுக்கு அவர் ஒத்துக்கொண்டார் என்றால், மரித்தோர் தேவன் என்னை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். சரி, இங்க ஆபிரகாமுடைய ஒரு இதை பார்த்தோம். அடுத்து நம்முடைய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்ப்போம். எபிரேயர் புத்தகம் 5:7 இங்க இயேசுவானவர் பாருங்க ஜெபிக்கிறார், பாருங்க இயேசுவார் ஜெபிக்கிறார், என்ன ஜெபிக்கிறார், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையில் அவரை நோக்கி. நல்லா நான் கொஞ்சம் பாயிண்ட் பாருங்க, இந்த வார்த்தை தான், தம்மை மரணத்தில் ரட்சிக்க வல்லமையில் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் இந்த மனித பாடுகளில் அவர் இருக்கும் போது யாரை நோக்கி ஜெபிக்கிறாருங்க, தம்மை மரணத்தின் வல்லமையுள்ளவரை நோக்கி. நாமச்சுங்க, இயேசு கிறிஸ்துவே பிதா தன்னை மரணத்திலிருந்து ரட்சிப்பார் மீட்பார் என்று சொல்லி தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி ஜெபித்தா. யாரு? நமது அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தோடும் தம்மை மரணத்திற்க வல்லமையுள்ள பிதாவை நோக்கி அன்பின் இயேசுவானவர் நமக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறேன். எது மரணத்தில் இருந்து, அதான் நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் புத்தகம் 8:16 வாசிங்க ஐயா சிம்சன் ஐயா, ரோமர் புத்தகம் 8:16 வாசிங்க. ரோமர் 8:11 உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். என்ன சொல்றது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களையும் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்படியா கிறிஸ்துவ மரித்தல் எப்படின்னா, பவுல் என்ன சொல்றாரு, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி. அங்க ஆபர் என்ன சொன்னாரு, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவர் என்று எண்ணி. இங்க இயேசு கிறிஸ்து தம்மை மரணத்தில் ரட்சிக்க வல்லமையர் நோக்கி, இங்க பவுல் என்ன சொல்றாரு, அன்றியும் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையிலவரை நோக்கி. அந்த ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் நம்முடைய சாவுக்கு எதுவான சரியில் வைப்ப. இதன் அடிப்படையில், இதன் நம்பிக்கையில்,
இந்த அசைக்கும்படி தேவன் என்னை மறித்தாலும் நான் சிங்கக்கபியில் போடப்பட்டாலும் தேவன் என்னை எழுப்ப பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்றி தானியேல் தான் செய்து வந்தபடிய மூன்று வேளையும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆமென். ஆம் என கண்பானவர்களே, மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். சாவை வென்றவர், மரணத்தை வென்றவர், மரணத்துக்கு அதிகார பிசாசனை ஜெயித்தவர், சாவுக்கேவான சரீரம். அதனாலதான் அதன் அடிப்படையில் தானியேல் அங்கு ஆண்டவரை நோக்கி. எனவே நாம் இடைவிடாமல் அந்த அதுதான் நீங்க முதல் ஏற்கனவே சிம்சன் ஐயா சொன்னாரு, அந்த கேட்ட கேள்வி என்ன அடிப்படையில் இருந்ததுதான். ஆபிரகாம் மரித்தொந்தில் பௌலமை நோக்கி ஜெபித்தார், அதே போல இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அதே போல பார்த்தீங்கன்னா இங்க அப்போஸ்தலர் பவுலை குறித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 1 பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் புத்தகம் 1:9 எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சினால் அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவங்க ஆசியாவில ஊழியம் செய்யும் போது அதிக பாரம் அதிக வருத்தம் இருக்கும் போது பவுல் சொல்ல, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்றும் நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயம். அன்றையில் பாருங்க, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக பவுல் சொல்றாரு. பவுல் எவ்வளவு, ஆனா பவுல் இங்க வந்து ஊழியத்துல அவ்வளவு வேதனைகள் பட்டாலும் அவரு ரோமாபுரியில கடைசியில அவர் வந்து மரிக்கத்தான் போறாரு. ஆனா என்ன சொல்றாரு, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக. பாருங்க, ராபரகாம் இயேசுவானவர் இங்க பவுல் என்ன சொல்றாரு, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. மரணம் நாங்க செத்துருவோம் நம்ம சொல்லி நினைப்போம், ஐயோ இனிமே நான் பொழைக்கவே மாட்டாங்க செத்து போயிருவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அங்க வந்து ஆண்டவர் நம்பும் போது ஆண்டவர் விடுதலையாக்கு, அடுத்த வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்பு வைத்தார், இப்பொழுது தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார் என்றே அவரை நம்பி இருக்கிறோம். அம்மே நீங்க பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் 1 கொரிந்தியர் 1:10 ஸ்கிரீன்ல வரல, 1:10. இது அப்படியே ஆட்ட ரொம்ப தொடர வசனம். சரி ஓகே, ஒரு இந்த தப்புவிக்கிறார் தப்புவித்தார் நீங்க 10 வசனத்துல பார்க்கும் போது அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்பு வைத்தார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். என்னன்னா என்ன சொல்லப்படுதுன்னா, இப்பொழுதும் எப்படின்னா மரணத்தினும் அவர் எங்களை தப்பு இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்க. எப்படின்னா தப்புவித்தார் தப்புவிக்கிறார் தப்புவிப்பார், தப்புவித்தார் தப்புவித்தார் தப்புவிக்கிறார் தப்புவிப்பார். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர், which is and which was which is has to come. அத பாத்தீங்க, நம்முடைய தேவன் இறந்த காலத்துக்கும் வருதான் தேவன். அவர் ரொம்ப பவுல் அறிஞர் வாசிக்கும் போது தப்புவித்தார் தப்புவிக்கிறார் தப்பிப்பார், இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா நமக்கு இன்னைக்கு இந்த உண்மையுள்ள ஜப வீரனாகிய தானியல் சம்பவத்துல கற்றுக்கொள்ளும் போது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வல தேவன் அவர் நம்மை மரணத்திற்கு தப்புவிக்கிறவர், நேற்றும் இன்றும் மாறாத தேவன். அன்று ஆபிரகாம் நம்பின அதே தேவன், அந்த தானியேல் நம்பின அதே தேவன், இயேசு கிறிஸ்து நம்பின அதே தேவன், இன்று அப்போஸ்தலன் பவுல் நம்பின அதே தேவன் தான் இன்னைக்கு நாமும் நம்புகிற தேவன். நம்முடைய தேவன் தப்பு விக்கிறவர் தப்பு விப்பார் தப்பு விக்கிறவர். மே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் யாரு இந்த தானியேல் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த தானியேல் சரி, இந்த சம்பவத்துல தானியேலை கொண்டு போய் அவங்க வந்து சிங்கக்கபியில போட போறாங்க, போட்டும் போது என்ன நடக்கிறது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது.
ஆனா அங்க நம்ம வாசிக்கும் போது என்னன்னா தானியல் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 6 அதிகாரத்துல அவர் கொண்டு போய் சிங்கிக்கல்ல போட்டுறாங்க. ராஜா என்ன பண்றாரு, ரொம்ப துக்க முகமா இருக்கிறாரு. வாசிங்க அப்படின்னா தானியலை கூப்பிட்டு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான். தன் அரண்மனைக்கு போய் ராமுழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலானவைகளை தமக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு. தானியலு சிறையில போட்டதுனால கிங்க கம்பில போட்டதா யாரு பாஸ்டிங் இருக்க உபவாச ஜபம் யாரு, ராஜா தரிய ராஜா அஞ்ஞான ராஜா இந்த தானியலுக்காக சாப்பிடாம கீதவாதி இதெல்லாம் பண்ணாம விடிய விடிய இந்த தானியலுக்காக போராடி கொண்டிருக்கிறார் இந்த ராஜா. சரி, தானியல் புஸ்தகம் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடவி விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான். அடுத்த வசனம் 22 போடுங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். அம்மே நன்றி ஐயா. அதெல்லாம் இங்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது. ஏன்னா தரியராஜா அதிகாலையில போய் தானியலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப போய் பார்க்கும்போது தானியல கேட்கிறாரு. அப்ப தானியல் என்ன சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தா அப்படின்னு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டா. சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டா, யாரு தம்முடைய தூதனை அனுப்பி. இங்க சிங்கத்தின் வாயை யாரு இங்க கட்ட முடியும்? இன்னைக்கு சிங்கத்தின் வாயை எல்லாரும் கட்ட முடியாது. இந்த சிங்கத்தின் வாயை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டா. இங்கு இந்த சிங்கத்தை யார் கட்டியது? ஒரு தூதனை அனுப்புற அந்த தூதன் யார் அப்படிங்கிற தூதனை அனுப்பினார் அந்த தூதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கத்தை யார் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரணத்தை ஜெயித்த இயேசுவானவர் என்று சொல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வாசிக்கலாம். சிங்கம் வந்து இங்க யாரையே குறிக்கிறது? சாத்தானா. சிங்கம்ங்கிற சிங்கம் போலதான் சாத்தான், புரியுதுங்களா? அப்ப இங்க வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. சரி, உலகம் அந்த 9 12:9 உலகம் அடத்தியும் மோசம் போக்கும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியின் விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். என்ன சொல்லப்படுதுன்னா, உலகம் அனைத்து மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டது. அப்ப இந்த சிங்கம் வந்து பிசாசை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது. சிங்கம் போலதான். ஏன்னா நீங்க 1 Peter 5:8 வாசிங்க. 1 Peter 5:8 ஸ்கிரீன்ல போடுங்க. 1 Peter 5:8. சரி, நீங்க வாசிங்க. சிம்சன் வாசிங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா, இங்க என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் எதிராளியாக தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்திருங்கள். உங்கள் எதிராளி பிசாசன் கெட்சிக்கிற சிங்கம் போல. அந்த சிங்கம் வந்து தேவனை கர்த்தரத்தை குறிக்கும். ஆனா சிங்கம் போல, இங்க பிசாசுனா சிங்கம் போல எவனை கெட்சித்து விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி திரிகிறான். இந்த சிங்கத்தின் வாயை யாரு கட்ட முடியும்? சத்துருடைய வாயை யாரு கட்ட முடியும் என்றால் அன்பின் ஆண்டவர் இயேசு. அவர்தான் மரணத்தை சாவை வென்றதான். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு சிங்கங்கள் நம்ம வந்து ஒரு நாய் வெளில குலைச்சா நமக்கு எல்லாம் பயமா இருக்கு. எங்க கூட போன நைட்ல போன நாய் வந்தா குறுக்க வந்தால பயமா இருக்கு. அவ்வளவு சிங்கங்கள் நடுவில்
அமைதியா ஜெபம் பண்ணினார். அவ்வளவு பயம் இல்லாமல் தைரியமா சிங்கத்தின் வாயை தேவன் கட்டினார் என்று சொல்கிறாருங்க. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியம். உண்மையில் ஒரு ஜப வீரன் தன்னுடைய ஜபத்தின் நிமித்தமாக அங்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவருடைய வாயை கட்டி போடுகிறார். பிசாசை கட்டக்கூடிய ஒரு தேவன் கத்ரா இயேசு கிறிஸ்து என்பது. அதனாலதான் இன்னைக்கு நாம் இந்த தானியேல் சம்பவத்துல தானியேல் இவ்வளவு வல்லமையில் ஒரு ஜபத்தை செய்தது நிமித்தம் தேவன் அந்த மகனை பாதுகாத்தார் என்று கடைசி காலத்திலோட நமக்கு இந்த உண்மையில ஒரு ஜபம் வேண்டும். இந்த ஜபத்தின் ஒரு வாசல், ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறதெல்லாம் திறப்பின் வாசலில் யாராவது நிற்பாங்களா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பின் வாசலிலே நிற்க தேடுறார் ஆண்டவர். ஒருவரையும் நான் காணவில்லைங்கிறேன். இனமெல்லாம் ஜபிக்கிறோம், ஆனா இன்று ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா திறப்பின் வாசலில், அன்று மோசே திறப்பின் வாசலில் நிற்பது போல பிணைக்காஸ் திறப்பின் வாசலில் நின்று தேசம் அழியாதபடி வாதையை நிறுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஜப வீரர்களை ஆண்டவர் இந்த நாளிலும் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நாம் இந்த நாளில் இந்த தானியேலுடைய சம்பவத்திலிருந்து இந்த கற்றுக்கொள்கிறோம். நிச்சயம் சிங்கங்களை தானியேல் சிங்க தேவன் சிங்கங்களின் கெபியிலே தானியேலை தப்புவித்தார். நிச்சயமாக தேவன் நம்மையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே தானியேலை போல ஒரு உண்மையுள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நம்பிக்கை உள்ள முழங்கால்களில் நிற்கக்கூடிய ஒரு ஜப வீரர்களை தேவன் பரலோகம் இன்று தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஜப வீரர்களாக நாம் வாழ்வோம். தேவனிடத்தில் நாம் பலத்தில் நிற்போம், முழங்காலில் நிற்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். சிங்க கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரணத்தா. ஆமென். ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நல்ல அருமையான ஒரு எழுச்சியான நல்ல தேவ செய்தி. இந்த கடைசி காலகட்டத்தில் வாழும் நாம் இப்படியான ஒரு நம்பிக்கையான ஊக்கமான ஜெபத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். தானியேல் ஜெபத்தை போல நாம் இந்த கடைசி காலத்திலே ஜெபிக்கிற நம்பிக்கை, தேவன் நம்மை இவரோடு எழுப்பினார், எழுப்பார், என்ன எழுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்த தேவன்தானே ஆச்சரியப்பாராக. நல்ல செய்தியை கொடுக்க அருமையான அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு கூட சேர்ந்த அவரோட பிள்ளைகள், அவர்களுக்கு அவரோட தரப்பினர் எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்கள், அவர்களையும் தேவன்தானே ஆச்சரியப்பாராக. இப்பொழுதும் இந்த குழுவை செய்யும் வண்ணமாக முடிவு ஜபத்தை நம்முடைய அரியலூர் போதார் அவர்கள் பண்ணும்படியாகவும், ஆசீர்வாத ஜபத்தை நம்முடைய தாக்குடி சபை போதர்கள் பண்ணும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் தயவும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த அருமையான சாயங்கால இரவு வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவபல சுகத்தை கொடுத்து பிரயாணங்களை வாய்க்க பண்ணி வந்த தெய்வமுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலும் கூட சுவாமி எழும்பி பிரகாசத்து சீடர்கள் என்கின்ற அருமையான இந்த தலைப்பின் கீழாக அருமையாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த லால்குடி திருச்சபையின் மூலமாக சத்தியங்களை கேட்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தலைப்பின் கீழாக புதிய புதிய வார்த்தைகளை உங்களுடைய வேத செய்திகளை தேவ செய்கிறதை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் கிருபையும் எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூடப்பா சிங்க கெபியாகட்டும் ஆண்டவரே சிறையாகட்டும் அப்பா ஆபிராமனுக்கு வந்த சோதனையாகட்டும் சுவாமி எல்லாவற்றிலும் என் தேவன் எங்களை பாவனையாய் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்கிறதை
இன்னும் அதிசயங்களை அற்புதங்களை செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம் அப்பா. தகப்பனே தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனி தப்புவிப்பார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் எங்களை காத்து வருகிறீர். கடந்த காலத்தில் நாங்கள் நினைக்கும் போது எங்களை தப்பித்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர், தப்புவித்திருக்கிறீர். ஆண்டவர் நிகழ்காலத்தில் நாங்கள் பார்க்கும் போது எங்களை தப்புவித்துக் கொண்டிருக்கிறீர், எங்களை காத்து கொண்டிருக்கிறீர். எதிர்காலம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கும் போது எங்களை தப்புவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த இரவு பொழுதிலே நல்ல ஒரு தைரியத்தையும் வல்லமையையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. விளைவினத்தோடும் விசுவாசம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற விளைவினப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இந்த நாளிலே பேசின உற்சாகமூட்டின உம்முடைய வேத வசனங்களுக்காகவும் வரலாறு காக்கவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தானியலை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது தகப்பனே சிங்க கவிகளே சிங்கங்கள் ஆண்டவரே சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தெய்வம் நீர் அப்பா. ஆண்டவரே சிங்கத்தோடு கூட சிங்க கவிகளே அருமையான தானியல் துதித்து பாடினதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆபிரகாமை நோக்கி பார்க்கும் பொழுது தகப்பனே தன்னுடைய ஒரே பேரனான குமாரனை பலி கொடுத்து சொன்ன தெய்வம் விசுவாசத்தோடு அந்த வழியை செலுத்துவது சுவாமி. ஆனாலும் பாவனையால் கற்றுக்கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். என் தேவனால் கூட அந்த காரி ஒன்றுமே இல்லை சுவாமி. யாரை எப்போ விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் விசுவாசம் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் தயவாய் நீர் ஆண்டவரை எடுத்துக் கொடுங்க சுவாமி. அப்பா எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு பாரம், எங்களுக்கு ஒரு உபத்திரவம், எங்கள் குடும்பத்திலே ஒரு பிரிவினை குழப்பங்கள் இருக்குமேயானால் இந்த நாளில் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. திகையாதே பயப்படாதே நான் உன் தேவன். தானியல் கூட இருந்த தேவன், அபிரகாம் கூட இருந்த தேவன், அப்போஸ்தலன் பவுல் கூட இருந்த தேவன் நீர் அப்பா. அப்பா மரித்தோர்லேருந்து அப்பா எழுப்புகிற தெய்வன் நீர் சுவாமி. மரணமே ஆனாலும் என் தேவன் எங்களை மரணத்திலிருந்து விடுதலை தருகிற தெய்வம் அப்பா. இரண்டாம் முறையாய் வந்து எங்களை கூட்டி சேர்க்கிற பரலோக ராஜ்யத்தில் சேர்த்திருக்கிற எங்கள் தெய்வம் இந்த நல்ல ராத்திரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ராத்திரியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, இந்த இணைப்புல இணைந்து சத்தியங்களை கேட்கும்பொழுது எங்கள் குடும்பத்துக்குள் விடுதலை கிடைக்காதா, உங்களுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாம் எங்களுக்கு மாற்றப்படாதா, எங்கள் குறைவெல்லாம் நிறைவாகாதா என்று சொல்லி ஒருவேளை இயக்கத்தோடும் பாரத்தோடும் வந்திருக்கலாம் சுவாமி. வந்தவர்கள் இங்கிருந்து வெறுமனே கடந்து போகாதபடி உம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தோடும் தைரியத்தோடும் நீர் சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளோடும் கூட இங்கிருந்து கடந்து போகலை உதவி செய்யும் ஐயா. இந்த உலகத்துல மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு குறைவு வராது, கர்த்தரை நம்புங்கள் நிலைபடுவீர்கள். ஆண்டவரே இந்த நாளிலும் கூடப்பா உம்மை நம்பி நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உபத்திரவத்தின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பொருளாதாரத்திலே நாங்கள் விளைவினமாயிருக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்திலே பிரிவினை என்கின்ற ஆவியங்கள் மத்தியிலே இருந்து வருகிறது சுவாமி. இதெல்லாவற்றையும் எங்களுக்கு நீக்கமர நீக்குகிறவர் நீரப்பா. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வம் நீர் ஒருத்தர் சுவாமி. அப்படிப்பட்ட தெய்வம் இந்த இறைவிலை கலந்து கொண்ட இணைப்புல இணைந்து கொண்டு இந்த சத்தியங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இப்பொழுதே ஆண்டவர் நீர் பிரகாசமாய் வந்து இறங்குபடியாய், நீர் பிள்ளைகளை தொடுபடியாய் ஆண்டவருடைய பாதப்படியிலே கெஞ்சுகிறோம் சுவாமி. மழையெல்லாம் கூடும், உம்மால் கூட அந்த காரியம் ஒன்று உண்டோ? பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அவளுடைய வாழ்க்கையில அநேக அடிகள் ஆண்டவரே, அநேக அடிகள், அநேக உத்தரவங்கள், ஆனாலும் என் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம், என் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, அந்த மகனை இன்றைக்கு ஆண்டவரே குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. வேதத்திலே பவுலுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது சொன்ன என் தேவன் அந்த மகன் வைத்திருந்த நம்பிக்கை ஆண்டவர், தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை ஆண்டவரே, உன் மீது நம்புற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது சுவாமி. கர்த்தரை நம்புங்கள், விசுவாசிக்கிறாயா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் மனுஷனிடத்துல அல்ல, மரத்திடத்துல அல்ல, பேசாத கல்லிடத்தில் அல்ல ஆண்டவரே. முகமுகமாய் மோசையோடு பேசின தெய்வத்தோடு கூட முகமுகமாய் பேச